गुड मॉर्निंग स्टूडेंट्स इंब तर्ड यूनिटोड अत प्रोग्रामिंग टॉपिक पी पाकपो नम्बर अत प्रोग्रामिंग वो मोड थ्री प्रोग्रामिंग नम्बर लास्ट क्लास अद्क मुंदी क्लास एल नम्बर मोड वन प्रोग्रामिंग पी फा पातम मोड वन प्रोग्रामिंग अब 16 बिट टाइमर बार काउंटर प्रोग्रामिंग 16 बिट मोड वन अभी 16 बिट टाइमर बार काउंटर प्रोग्रामिंग सरिया அடுத்தது மோட் 2 அப்படிங்கிறது வந்து 8 பிட் ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி தன்மை கொண்ட ஒரு டைமர் பார் கவுண்டர் மோட் 1 ப்ரோக்ராமிங்கில் 16 பிட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணோன்னா அதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதில் எப்படி வந்து டைமர் ரிஜிஸ்டரை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணி TL0 TH0 இல்லைனா TL1 TH1 ரெண்டாக டிவைட் பண்ணி எப்படி டைமருக்கான இனிஷியல் வேல்யூவை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஸ்டெப்ஸை நம்ம வந்து ஏற்கனவே நம்ம 8 ஸ்டெப்ஸ் பார்த்துருந்தோம் அதை பயன்படுத்தி முதல்ல டிமார் ரிஜிஸ்டருக்கான வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு தென் டைமர் ரிஜிஸ்டரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் வேல்யூ தொடக்க மதிப்பை வந்து கண்டுபிடிச்சி தனியாக லோயர் பிட் TL1 ரிஜிஸ்டர்லேயும் TH1 ரிஜிஸ்டர் ஹையர் பிட்லேயும் லோட் பண்ணி அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படிங்கிற ஃபுல் ஸ்டெப்ஸையும் நம்ம மோட் 1 ப்ரோக்ராமிங்கில் பார்த்தோம் அதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னல் இல்லைனா ஒரு ரெக்டாங்குலர் வேவ் சிக்னலை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் சரியா ஜென்ரலாக ஸ்கொயர் வேவ் சிக்னல் இல்லைனா ரெக்டாங்குலர் வேவ் சிக்னல்னு சொல்லும் பொழுது அதை நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது அதோடைய ஆன் டைம் ஆஃப் டைம் எப்படி இருக்கணும் டியூட்டி சைக்கிள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சம்மை வந்து சால்வ் பண்ணிட்டு வந்தோன்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த ஆன் டைம் ஆஃப் டைம் கரெக்டாக கிடைக்கும் அது ப்ளஸ் நமக்கு வந்து டைமரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் வேல்யூவும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் சரியா இதே தான் நம்ம வந்து மோட் 1ல வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அதே மாதிரி மோட் 2க்கு நம்ம வந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா மினிமம் அலோவபிள் ஃப்ரீக்குவன்சி அப்படின்னா என்ன தட் இஸ் மினிமம் அலோவபிள் ஃப்ரீக்குவன்சினா மேக்ஸிமம் டைம் மோட் 2ங்கிறது 8 பிட் டைமர் ஸோ 8 பிட் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் வேல்யூ வந்து 256 அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணி நம்மளோட நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸை மைனஸ் பண்ணி அதை வந்து டைமரில் இனிஷியல் வேல்யூவாக லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டைம் மோட் 2ல பார்த்தோம் சரியா ஒன்று வந்து ஒரு சம்மில் மினிமம் அலோவபிள் ஃப்ரீக்குவன்சின்னு கொடுத்துருந்தாங்க இன்னொரு சம்மில் வந்து பார்த்திங்கன்னா ரெப்படிஷன் ரேட்னு கொடுத்துருந்தாங்க ரெப்படிஷன் ரேட் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் ஆன் டைம் ஆஃப் டைம் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஸ்கொயர் வேவில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம சால்வ் பண்ணி ரெண்டு ப்ரோக்ராமிங் எக்ஸாம்பிள்ஸ் மோட் 2க்கும் பார்த்துருக்கோம் ஓகே ஸோ மோட் 1ல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் மோட் 2ல ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மோடு 3 ப்ரோக்ராமிங் மோடு 3 ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் தட் இஸ் ஆல்சோ ஒரு 8 பிட் டைமர் 8 பிட் செப்பரேட் டைமர்னு சொல்லுவாங்க 8 பிட் செப்பரேட் டைமர் இல்லைனா 8 பிட் ஸ்பிளிட் டைமர்னு கூட சொல்லலாம் சரியா இதில் மோடு 3ல மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது நம்ம டைமர் 1 மோடு 3ல யூஸ் பண்ணுறது கிடையாது டைமர் 1 மோடு 3ல நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது நம்ம யூஸ் பண்ணுறது டைமர் 0 மட்டும்தான் ஏன் வந்து டைமர் 1 யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நம்ம வந்து டைமர் 0ல இனிஷியல் வேல்யூவை லோட் பண்ணும்பொழுது டைமர் 0க்கான ஃப்ளாகாக யூஸ் பண்ணுறது TF0 தென் இன்னொரு 8 பிட் டைமரை நம்ம வந்து TH0வை வந்து 8 பிட்டை ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணும்பொழுது TH0க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளாக் வந்து TF1 இட் இஸ் டைமர் 1னோட ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகை இங்கே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் சரியா ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலைன்னு சொன்னால் ரெண்டு டைமரையும் மோட் 3ல யூஸ் பண்ணலை நம்ம யூஸ் பண்ணுறது டைமர் 0 மட்டும்தான் மோட் 3க்கு ஓகே ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க 8 பிட் தான் இதுவும் வந்து 8 பிட்டு தான் இதை ஸ்பிளிட் டைமர்னு சொல்லுவாங்க இல்லைனா செப்பரேட் டைமர்னு நம்ம சொல்லலாம் டைமர் 1 வந்து மோட் 3ல நம்ம பயன்படுத்துறது கிடையாது ஸோ இதில் மோட் 3ல நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் வந்து என்னன்னு சொன்னால் ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் டு ஜெனரேட் எ ஸ்கொயர் வேவ் சிக்னல் இதில் நமக்கு ஸ்கொயர் வேவ் சிக்னலை தான் ஜென்ரேட் பண்ண சொல்கிறாங்க அதோட ஃப்ரீக்குவன்சி வந்து 100 kHz ஃப்ரீக்குவன்சி எவ்வளோ இருக்கணும் 100 kHz இருக்கணும்னு சொல்கிறாங்க பின் P2.3 பின் எந்த பின்னில் இருக்கணும் 2.3ல யூஸ் பண்ணணும் இந்த பின்னில் நம்ம ஸ்கொயர் வேவ் சிக்னலை ஜென்ரேட் பண்ணணும் தென் டைமர் 0வை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் டைமர் 0 இன் மோட் 3 ஸோ டைமர் 0வை மோட் 3ல யூஸ் பண்ணி ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை உற்பத்தி பண்ணணும் வித் அ ஃப்ரீக்குவன்சி ஆஃப் 100 kHz ஆன் பின் P2.3 4-2 நாலாவது பின் 4-2 பின்ல இதுக்கு ஃப்ரீக்குவன்சி அஸ்யூம் த ஃப்ரீக்குவன்சி ஆஃப் த கிளாக் ஆசிலேட்டர் இஸ் 22 MHz ஸோ
மைக்ரோ கண்ட்ரோலரோட கிளாக் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ சொல்லியிருக்காங்க 22 மெகா ஹெர்ட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த டேட்டா எல்லாமே நமக்கு சம்மில் கொடுத்துருக்கக்கூடிய டேட்டா. என்ன ஃப்ரீக்வன்சி, ஸ்கொயர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க, எந்த பின்னுலன்னு கொடுத்துருக்காங்க, என்ன டைமர், என்ன மோட், எல்லாமே கொடுத்துட்டாங்க. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால், என்ன ஃப்ரீக்வன்சியை யூஸ் பண்ணுறோமோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மைக்ரோ கண்ட்ரோலரோட ஃப்ரீக்வன்சி கிளாக் ஃப்ரீக்வன்சியும் யூஸ் பண்ணி மெஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கணும், எத்தனை கவுண்ட்டுங்கிறத கண்டுபிடிக்கணும், அதை வச்சு ஆன் டைம் ஆஃப் டைம் எல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம டைமரில் லோட் பண்ண வேண்டிய இனிஷியல் வேல்யூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும்னா சேவ் பண்ணணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு ப்ரோக்ராமில் சேவ் பண்ணால் நமக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்டெப்ஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னன்னு சொன்னால், ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போயுமே வந்து டேரெக்டாக எடுத்தோடனே கிளாக் சிக்னலோட டைம் பீரியடை கண்டுபிடிக்க மாட்டோம். என்ன செய்வோம்னு சொன்னால், முதல்ல எப்போயுமே டிமாட் ரிஜிஸ்டருக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் கண்டுபிடிப்போம். சரியா? இப்போ நமக்கு கொடுத்துருக்க டைமில் நம்ம டைமர் 0 யூஸ் பண்ணுறோம், மோட் 3 ஆப்ரேட் பண்ணுறோம். டைமர் 0 மோட் 3 நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அப்போது முதல்ல டிமாட் ரிஜிஸ்டருக்கான வேல்யூவை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். டிமாட் ரிஜிஸ்டரோட செட்டப்பை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்கள். டிமாட் ரிஜிஸ்டருங்கிறது ஒரு 8-bit ரிஜிஸ்டர். ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 4 bit இருக்குன்னு, அது வந்து டைமர் 0 பிட்ஸ், அடுத்த 4 bits டைமர் 1 பிட்ஸ். இங்கே நம்ம டைமர் 1 யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஸோ அந்த 4 bit 0. மிச்சம் இருக்கக்கூடிய 4 bit நம்ம என்ன பண்ண போகிறோன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு 4th bit என்னென்னா கேட் பிட்ஸ். அது 0, 1, 2, 3 எடுத்தால் இது வந்து 3rd bit வரும். இந்த 3rd bit வந்து என்னென்னா கேட் பிட், அது வந்து எப்பவுமே 0. அடுத்து C bar T bar bit. C bar T bar என்னது, கவுண்டரா டைமரா அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடிய பிட். சரியா? இங்கே நம்ம டைமர் ஆப்ரேஷன் அப்படிங்கிறதுனால அந்த பிட்டும் எப்பவுமே 0. அடுத்து M0, M1, M0 இருக்கும், அந்த பிட் ரெண்டுமே 1 தான். ரெண்டுமே என்னது 1 தான். ஏன்னா நம்ம மோட் 3 ஆப்ரேட் பண்ணுறோம். மோட் 3 M0 bit 1 தான், M1 bit 1 தான். ஸோ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா, ஃபஸ்ட்டு 4 0, அடுத்து 0 0 1 1. ஸோ ஃபஸ்ட்டு 4 0 அது 0, அடுத்து 0 0 1 1 அப்படின்னா 3, அப்படின்னா என்னது 3. அப்போது 0 3 அப்படிங்கிற வேல்யூவை டிமாட் ரிஜிஸ்டரில் நம்ம எடுத்த உடனே என்ன பண்ணிடலாம், இனிஷியலைஸ் பண்ணிடலாம். சரியா? எப்படி 0 3 வந்துச்சுன்னு தெரியுதா? 0 3 வேல்யூவை நம்ம வந்து டிமாட் ரிஜிஸ்டரில் இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ரைட்டா? இந்த 0 3 வேல்யூவை கொடுத்தாலே இந்த கண்ட்ரோலர் வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஆர் யூஸிங் டைமர் 0 இன் மோட் 3 அப்படிங்கிறத நம்ம டைமருக்கு புரிய, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு தெரிய வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப், டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது. அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தா, கிளாக் சிக்னலுக்கான நேரத்தை கண்டுபிடிப்பது. ஒரு கிளாக் சிக்னலுக்கான டைம் பீரியடை கண்டுபிடிக்கிறது. ஸோ கிளாக் சிக்னலுக்கான டைம் பீரியட் எவ்வளவு, உனக்கு கொடுத்துருக்க ஃப்ரீக்வன்சி வந்து 22 MHz. ஸோ 22 MHz யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி வந்து 22 MHz, டைம் பீரியட் T = ஃபார்முலா என்னது 1/F. 22 MHz கொடுத்துருக்கிறதுனால 22 × 10⁶, 1/22 × 10⁶ உனக்கு என்ன ஆன்சர் வரும்னா 0.04545 microseconds. என்ன வருது உனக்கு, microseconds வரும். சரியா? ஸோ இந்த இடத்துல விட்டுருக்காங்க, அதை மைக்ரோ செகண்ட்ஸுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு கிளாக் சிக்னலுக்கான நேரம் 0.04545 மைக்ரோ செகண்ட்ஸ்னு வந்திருக்கு. சரியா? இந்த டைமை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், அடுத்து ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிக்கணும். ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேர அளவு எவ்வளவுன்னா 1/22 microseconds, சாரி 1/22 × 10⁶ MHz × 12 அப்படி போடலாம். இல்லைனா 0.04545 microseconds × 12 போடலாம். ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0.4555 microseconds. இதுதான் ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேர அளவு. ஏன் வந்து நம்ம ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரம் கண்டுபிடிச்சோன்னு சொன்னால், அதுதான் வந்து ஒரு ஒவ்வொரு கவுண்ட்டுக்கும் ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகுது. பார்த்தீங்களா, எப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும், ஒரு மிஷின் சைக்கிள் கொடுத்தது தான் டைமர் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். சரியா? அப்போது ஒரு கவுண்ட்டுக்கான நேரம் என்பது நமக்கு இங்கே 0.455 microseconds. சரியா? அதனால தான் நம்ம ஒரு மிஷின் சைக்கிளுக்கான நேரத்தை கண்டுபிடிச்சோம். அடுத்து ஸ்கொயர் வேவ்க்கான டைம் பீரியடை கண்டுபிடிக்கணும்.
அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு வந்து ஸ்கொயரே சிக்னலுக்கான ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 100 kHz கொடுத்துருக்காங்க. பின் P2.3 கொடுத்துருக்காங்க. இந்த 100 kHz நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் வேவுக்கான டைம் பீரியட் 1/100 × 10³, 100 kHz அதுக்காக 10³ன்னு போட்டிருக்கோம். 1/100 × 10³. ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னென்னா 10 ms வரும். 10 ms, அதுதான் வந்து மொத்த டைம் பீரியட், ஸ்கொயர் வேவுக்கான மொத்த கால அளவு. இந்த மொத்த டைம் பீரியடை வச்சு நம்ம பாசிட்டிவ் ஹாஃப் எவ்வளவு, நெகட்டிவ் ஹாஃப் எவ்வளவு, இல்லைனா ஆன் டைம் எவ்வளவு, ஆஃப் டைம் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் வேவின் ஹை மற்றும் லோ நிலைகளின் கால அளவு 10 ms / 2 போட்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5 ms. உங்களுக்கு கிடைக்கும் 5 ms கிடைக்கும், சரியா? ஸோ இந்த 5 ms அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து ஈக்குவலாக நம்ம வச்சுக்கிட்டோம். பிகாஸ் இங்கே கொடுத்துருக்கிறது சம்மில் டியூட்டி சைக்கிள் எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல, டியூட்டி சைக்கிள் எதுவுமே மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸோ நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம்னு சொன்னால், 50% டியூட்டி சைக்கிள்னு எடுத்துக்கிட்டு ஆன் டைம் ஆஃப் டைம் ஈக்குவல், ஆன் டைம் ஆஃப் டைம் ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டால் நம்ம கொடுத்துருக்க டோட்டல் டைமை வந்து 2 டிவைட் பண்ணிவிட்டு 5 ms ஹை லெவல் அண்ட் 5 ms லோ லெவல் அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ அதெல்லாம் டிவைட் பை 12 போட்டு 5 ms அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, சரியா? இந்த 5 ms கால அளவை உருவாக்குவதற்கு தேவைப்படுகின்ற மெஷின் சைக்கிள்களின் எண்ணிக்கை, அப்போ எத்தனை கவுண்ட், எத்தனை மெஷின் சைக்கிள்ஸ் இருந்தால் நம்மளால் இந்த அளவு கால இடைவெளி கொண்ட ஒரு ஸ்கொயரே சிக்னலை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். அதுக்கு தான் வந்து இந்த 5 ms / 0.455 µs அப்படிங்கிறத போட்டு டிவைட் பண்ணி உனக்கு எவ்வளோ வருதுன்னா 9 அப்படிங்கிற கவுண்ட் வருது. 9ங்கிறது ஒரு டெசிமல் மதிப்பு, 9, சரியா? இப்போ 9 தடவை டைமர் 0 வந்து மோட் 3 ஆப்ரேட் ஆகி கவுண்ட் பண்ணால் உனக்கு எந்த அளவு கால இடைவெளி கொண்ட ஒரு ஸ்கொயரே சிக்னலை உருவாக்க முடியும். ஸோ நமக்கு தேவையான கவுண்ட்டுகளின் எண்ணிக்கை எவ்வளோனா 9, சரியா? இந்த 9 times கவுண்ட் பண்ணணும்னா டைமர் 0 நம்ம என்ன வந்து தொடக்க மதிப்பை கொடுக்கணும் அதை நம்ம அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ தொடக்கத்தில் லோட் செய்யப்பட வேண்டிய மதிப்பு 256 - 9. எங்கேருந்து வந்துச்சு இந்த 256? பிகாஸ் மோட் 3 8-bit செப்பரேட் டைமர், 8-bit மேக்ஸிமம் வேல்யூ எவ்வளோன்னு சொன்னால் 256. இந்த 256 -9 வந்து மைனஸ் பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கணும், 247. ஸோ டெசிமல் வேல்யூ வந்து 247. அதற்கு சமமான ஹெக்ஸா மதிப்பு 64 டிவைட் பண்ணிங்கன்னா உனக்கு என்ன கிடைக்கும்னா F7 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். F7 அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் உங்களுடைய ஹெக்ஸா மதிப்பு. F7 அப்படின்னு என்னப்பா, ஹெக்ஸா மதிப்பு, சரியா? ஸோ இந்த வேல்யூவை நம்ம டைமர் ரெஜிஸ்டரில் லோட் பண்ணிட்டா நமக்கு தேவையான அளவு, தட் இஸ் 100 kHz ஃப்ரீக்வன்சியில் ஒரு ஸ்கொயரே சிக்னலை நான் உற்பத்தி பண்ண முடியும், சரியா? மோட் 3 டைமர் 0 ஆப்ரேட் பண்ண வச்சு நான் இந்த அளவு ஃப்ரீக்வன்சி கொண்ட ஒரு சிக்னலை உருவாக்க முடியும். இதே அளவு கிளாக் ஃப்ரீக்வன்சி, தட் இஸ் மைக்ரோஃபோனோட கிளாக் ஃப்ரீக்வன்சி 22 MHz இருக்கும் பொழுது, சரியா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து இத்தனை ஸ்டெப்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு தான், F7 அப்படிங்கிற இந்த மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இத்தனை ஸ்டெப்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ கவுண்ட்டுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது மெஷின் சைக்கிள்களின் எண்ணிக்கை எத்தனைனா 9. 9 வந்து நம்ம என்ன பண்ணோம், 9 தடவை கவுண்ட் பண்ணால் போதும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு டைமர் 0 மோட் 3 இருக்கிறதுனால 256 மைனஸ் பண்ணி 247 அப்படிங்கிற வேல்யூவை கண்டுபிடிச்சி அதற்கு சமமான ஹெக்ஸா மதிப்பை கண்டுபிடிச்சி அதை வந்து டைமர் ரெஜிஸ்டரில் லோட் பண்ண போகிறோம். அது வந்து டைமர் ரெஜிஸ்டரில் லோட் பண்ண போகிறோம். இந்த வேல்யூவிலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பித்தாலே போதும் நமக்கு 5 ms அளவு கொண்ட ஒரு ஸ்கொயரே சிக்னலை உருவாக்க முடியும், சரியா? ஸோ இப்போ நம்ம அடுத்து ப்ரோக்ராமிங்க்கு போகலாம். ப்ரோக்ராமில் எடுத்தவுடனே முதல் ஸ்டெப்பே வந்து mov tmod #03 கொடுத்துருக்காங்க. இப்படியும் நம்ம ஆரம்பிக்கலாம், இல்லை ஆரிஜின் அப்படின்னு போட்டு 4100H எப்பவுமே கொடுப்பாங்க. அது இங்கே கொடுக்கல, எழுதாட்டாலும் தப்பு இல்லை, எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ நம்ம கூட எழுதுகிற ஆரிஜின் 4100 இல்லை 4200 என்ன அட்ரஸ் வேணாலும் கொடுத்து இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங்கில், சரியா? ஸோ அடுத்து நம்ம முதல்ல கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா, mov tmod #03H ஒன்று போட்டு வரலையா, அந்த வேல்யூ
அதை வந்து டிமாட் ரெஜிஸ்டரில் மூவ் பண்ணணும். மூவ் டிமாட் ஹேஷ் 03H அப்படிங்கிற ஒரு வேல்யூவை டிமாட் ரெஜிஸ்டரில் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, அதை வந்து மூவ் பண்ணியாச்சுன்னா நமக்கு தெரிஞ்சிடும், டைமர் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் தெரிஞ்சிடும், டைமர் 0 வந்து மோட் 3 ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்கும். ஓகே, அடுத்தது கிளியர் இஏ. கிளியர் இஏ அப்படின்னா எல்லா இன்டரப்டையும் நம்ம டிசேபிள் பண்ணியாச்சு. டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் டைமர் வந்து நம்ம கொடுத்த எண்ணிக்கையில் அளவு கரெக்டாக கவுண்ட் பண்ணிவிட்டு ஓவர் ஃப்ளோ ஆகணும்னு சொன்னால் எல்லா இன்டரப்டும் என்னாகணும், டிசேபிள் ஆகி இருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எல்லா இன்டரப்டையும் டிசேபிள் பண்ணியாச்சு. தென் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைமரோட ஃப்ளாகு TF0 ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணி வச்சுருக்கணும். ஏன்னா செட்டு டைமர் ஆப்ரேஷன் ஆரம்பித்து கவுண்ட் பண்ண பிறகு தான் இது என்னாகணும்னா செட் ஆகணும், அது வரைக்கும் இது வந்து 0 தான் இருக்கணும். ஸோ இதை நம்ம கிளியர் பண்ணி வச்சுக்கணும், கிளியர் TF0. அடுத்த ஸ்டெப் மூவ் TL0 ஹேஷ் F7. F7ங்கிற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த வேல்யூவை TL0 ரிஜிஸ்டரில் மூவ் பண்ணியிருக்கோம். ஏன் TL0 மூவ் பண்ணியிருக்கோம் சொல்லுங்கள். TL0ங்கிறது டைமர் 0 லோயர் பிட் ரிஜிஸ்டர். இது வந்து 8-bit செப்பரேட் டைமர் அப்படிங்கிறதுனால இந்த F7ங்கிற மதிப்பை தான் நான் TL0ங்கிற ரிஜிஸ்டருக்கு நகர்த்த முடியும். TH0 இங்கே நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ F7ங்கிற 8-bit வேல்யூவை நான் டைரெக்டாக TL0 ரிஜிஸ்டருக்கு மூவ் பண்ணியாச்சு. இதுதான் இதோடைய தொடக்க மதிப்பு, இதுதான் இதோடைய தொடக்க மதிப்பு. ஸோ இதை மூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அடுத்து நம்ம டைரெக்டாக டைமருடைய ஆப்ரேஷனை ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஒர்க் பண்ண நம்மளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்னது, செட் பி டிஆர் ஜீரோ, தட் இஸ் டைமர் ரன் கண்ட்ரோல் பிட், டைமர் 0 ஸ்டார்ட் பார் ஸ்டாப் பிட். ஸோ செட் பிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரன் அப்படிங்கிற இந்த ஆப்ரேஷனை கொடுத்து டைமரை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இது 9 கவுண்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். 9 கவுண்ட் பண்ணி முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், தட் இஸ் 9 கவுண்டிங் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணால் தான் ஃப்ளாக் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகி செட் ஆகும். ஸோ டைமர் ஓவர் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஜம்ப் ஆன் நோ பிட் TF0 wait. ஸோ இந்த இடத்துல வெயிட் பண்ணுங்கள், ஓவர் ஃப்ளோ ஆகின்ற வரை காத்திருக்கவும். ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சின்னா அடுத்து என்னாகும்னா இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வந்துடும், சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், டைமர் ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ கிளியர் TR0. கிளியர் TR0னா என்னென்னா டைமர் 0 செயலை நிறுத்துறதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ டைமரை ஸ்டார்ட் பண்ணிங்க, ஓவர் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணும், அடுத்து டைமரோட ஆப்ரேஷனை ஸ்டாப் பண்ணுறோம், சரியா. ஸோ 9 கவுண்டிங் முடித்து ஓவர் ஃப்ளோ ஆன உடனே ஸ்டாப் பண்ணியாச்சு. அடுத்து நமக்கு இந்த பின் P2.3 தான் ஸ்கொயர் வேவை ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ CPL P2.3. ஸோ முந்தைய அவுட்புட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவாக இருந்தால் இப்போ என்னாகும், பாசிட்டிவ் ஆகும். ஸ்கொயர் வேவ் மாற்றி மாற்றி கண்டினியூஸாக நமக்கு என்ன ஆகிட்டே இருக்கணும், ஜென்ரேட் ஆகிருக்கே இருக்கணும். அதுக்காக நம்ம CPL P2.3 அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பாசிட்டிவ் ஹாஃப் நெகட்டிவ் ஹாஃப்னு கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கும். அடுத்தது ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். அடுத்த கமாண்ட் என்னது, ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். ரிப்பீட்டுங்கிறது என்னது, ஒரு லேபிள். ரிப்பீட்டுங்கிற லேபிள் எங்கே இருக்குது, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன செய்கிறாங்க அந்த லேபிளுக்கு நேராக, கிளியர் TF0. ஸோ டைமர் 4 ஃப்ளாகை கிளியர் பண்ணிட்டாங்க. அகெயின் இந்த வேல்யூவை, ஸ்டார்டிங் வேல்யூவை டைமர் 0 லோயர் பிட் ரிஜிஸ்டரில் மூவ் பண்ணுவாங்க. தென் இதை மூவ் பண்ண உடனே திரும்ப என்னாகுது, இனிஷியல் வேல்யூ போய் லோடாக இருக்குது. அகெயின் டைமரை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் இது திரும்ப கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், 9 கவுண்ட் பண்ணும். 9 கவுண்ட் ஆன உடனே ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகும். இது செட் ஆன உடனே டைமரோட செயலை நம்ம என்ன பண்ணலாம், ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ண உடனே அகெயின் காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். காம்ப்ளிமெண்ட் பண்ணால் திரும்ப என்னாகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும், சரியா. ஸோ முந்தைய அவுட்புட் என்னவாக இருக்கோ, பாசிட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவாக இருந்தால் பாசிட்டிவ் ஆகும். தென் ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட். ஸோ அகெயின் இந்த ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகி திரும்ப இங்கே போயிடும். இதே மாதிரி கண்டினியூஸாக என்ன ஆகணும், நடந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஓவர் ஃப்ளோ ஃப்ளாகை என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கிளியர் பண்ணிகிட்டே இருக்கணும், சரியா.
ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து மோட் த்ரீ ப்ரோக்ராமிங். இந்த இங்கே நம்ம வந்து டிஹெச் ஜீரோங்கிற ரிஜிஸ்டரை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, ஏன்னா டிஎல் ஜீரோ தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஆனால் ஃப்ளாக் வந்து டிஎஃப் ஜீரோ, இதை மட்டும்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். டைமர் ஒன்னை வந்து மோடு த்ரீயில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால் இங்கே நம்ம அதை கொண்டு வரல. சரியா, இதுதான் மோடு த்ரீக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது மோடு த்ரீ முடித்த பிறகு நம்ம பார்க்க போகிறது மோடு ஜீரோ. மோடு ஜீரோ இதில் நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மோடு த்ரீ அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் 13-bit டைமர் பார் கவுண்டர். இந்த கொஷினை கொஞ்சம் பாருங்கள். டு ரைட் அண்ட் ஏஎல்பி, ஸோ டு ரைட் அண்ட் ஏஎல்பி ஃபார் கிரியேட்டிங் ஏ ஸ்கொயரல் சிக்னல் வித் 50% டியூட்டி சைக்கிள் அட் போர்ட் பின் P1.5 பை யூஸிங் டைமர் ஜீரோ இன் மோட் ஜீரோ. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க கொஷின்லன்னு கொஞ்சம் திரும்ப ரீகால் பண்ணி பாருங்கள். என்ன உருவாக்க சொல்லியிருக்காங்க? ஸ்கொயர் வேவ் சிக்னல். என்ன கொடுக்காங்க? ஸ்கொயர் வேவ் சிக்னல். எவ்வளோ டியூட்டி சைக்கிள்? 50% டியூட்டி சைக்கிள். 50% டியூட்டி சைக்கிள். எந்த பின்? P1.5 டைமர் ஜீரோவை மோட் ஜீரோவில் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து எந்த ஃப்ரீக்வன்சியும் மென்ஷன் பண்ணி கொடுக்கல. ஸ்கொயர் வேவ் சிக்னலோட ஃப்ரீக்வன்சி கொடுக்கல, மைக்ரோ கண்ட்ரோலோட ஃப்ரீக்வன்சி கொடுக்கல. அப்போ நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம போகணுங்கிற அவசியம் கிடையாது. சரியா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50% டியூட்டி சைக்கிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. எந்த பின்னுங்கிறத கொடுத்துருக்காங்க, என்ன மோடு என்ன டைமருங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதை மட்டும் கன்சிடர் பண்ணி நமக்கான ஸ்டெப்ஸை நம்ம எழுதினாலே போதும். ஸோ மோடு ஜீரோங்கிறது 13-bit டைமர் பார் கவுண்டர். ஸோ எத்தனை தடவை கவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் 2 பவர் 13 டைம்ஸ், 2 பவர் 13, கிட்டத்தட்ட 8192 தடவை இது கவுண்ட் பண்ணணும். சரியா, ஸோ இப்போ எந்த இதுவாக இருந்தாலும் சரி தான், முதல் ஸ்டெப் வந்து நமக்கு என்னென்னு சொன்னால் டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறது தான். டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். டிமாட் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறது என்ன? நமக்கு டைமர் மோட் கண்ட்ரோல் ரிஜிஸ்டர். என்ன டைமர் நம்ம யூஸ் பண்ணுறோம்? டைமர் ஜீரோ. எந்த மோடில் யூஸ் பண்ணுறீங்க? மோட் ஜீரோவில். ஸோ முதல் 4-bit டைமர் ஜீரோக்கான பிட்டு, அடுத்த 4-bit டைமர் ஒன்றுக்கான பிட்டு. ஸோ அந்த 4-bit ஜீரோ. ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஜீரோ வந்துடுச்சு. அடுத்த 4-bit டைமர் ஜீரோக்கான பிட்டு. இதில் நீங்கள் மோடு ஜீரோவில் யூஸ் பண்ணுறதுனால M0 M1 2 bit என்னது? ஜீரோ. ரெண்டுமே என்னது? ஜீரோ. அடுத்து C-bar T-bar பிட் அதுவும் ஜீரோ, ஏன்னா நம்ம பண்ணுறது டைமர் ஆப்ரேஷன். அடுத்து கேட் பிட் இருக்கும், அதுவும் ஜீரோ. ஸோ டிமாட் ரிஜிஸ்டரில் தொடர்ச்சியாக நமக்கு எத்தனை ஜீரோ வருது? 8 வருது. சரியா, ஸோ எல்லாம் அதனால தான் இங்கே வேல்யூ வந்து 0-0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிமாட் ரிஜிஸ்டரோட வேல்யூ வந்து 0-0H. ஓகேவா, அடுத்தது அந்த 0-0 வேல்யூவை நம்ம டிமாட் ரிஜிஸ்டரில் மூவ் பண்ணி அதோட வேல்யூவை நம்ம இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து டைமர் ஜீரோ மோடு ஜீரோவில் செயலாற்றுறது அப்படிங்கிறத அது வந்து தெரிஞ்சுக்கிச்சு. சரியா, ஸோ அடுத்தது கிளியர் இஏ, இட் இஸ் எக்ஸ்டர்னல் அக்சஸ். எல்லா இன்ட்ரப்டையும் நம்ம டிசேபிள் செஞ்சிட்டோம். எல்லா இன்ட்ரப்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டிசேபிள் செஞ்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் டைமர் கவுண்டர் கவுண்டிங் ஆப்ரேஷன் அப்போவும் இது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அனைத்து இன்ட்ரப்ட்டுகளையும் நம்ம டிஸ்டபிள் பண்ணுறதுக்காண்டி இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியர் இஏ அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து எந்த ஃப்ரீக்வன்சியும் கொடுக்காததுனால 50% டியூட்டி சைக்கிள் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எந்த ஃப்ரீக்வன்சியும் கொடுக்காததுனால நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் இந்த மோட் ஜீரோ ப்ரோக்ராமிங்கில் ஒரு வேல்யூ டைமர் ஜீரோவுக்கு டிஎல் ஜீரோ டிஹெச் ஜீரோன்னு 2 ரிஜிஸ்டர்ஸ் 8-bit ரிஜிஸ்டர்ஸ்க்கும் 001F அப்படிங்கிற வேல்யூவை நானாக வந்து தொடக்க மதிப்பாக கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் வேல்யூ வந்து எவ்வளோங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மதிப்பில் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்டார்ட் பண்ணலாம். 0000 கூட போடலாம், 4 கூட போடலாம். சரியா, ஸோ டிஎல் ஜீரோவில் வந்து 1Fங்கிற வேல்யூ கொடுத்துருக்கேன். 1F தான் இங்கே விரிவாக எழுதியிருக்காங்க. 0001 1111 அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதே மாதிரி டிஹெச் ஜீரோவில் 2 இருக்குது. ஸோ இங்கே 8 போட்டு காமிச்சிருக்காங்க. இதுதான் நானாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தொடக்க மதிப்பு. சரியா, ஸோ மேக்ஸிமம் கவுண்டில் உள்ளே இருக்கக்கூடிய எந்த வேல்யூவில் வேணாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா கொஷினில் எந்த ஃப்ரீக்வன்சியும் மென்ஷன் பண்ணி கொடுக்கல, அதனால் இந்த மாதிரி நம்மளாக ஒரு வேல்யூவில் ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா, தென் கிளியர் டிஎஃப் ஜீரோ. சரி, டைமர் ஜீரோக்கான ஓவர்ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை நான் கிளியர் பண்ணி வச்சுருக்கேன்.
ஏன்னா டைமர் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம கிளியர் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிளியர் பண்ணி வச்சுட்டோம். ரைட், அடுத்தது டைமர் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டைமர் ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். செட் பி டிஆர் ஜீரோ அப்படிங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி டைமர் ஜீரோக்கான செயலை நான் ஆரம்பிச்சிட்டேன். இந்த கமாண்ட் யூஸ் பண்ண உடனே டைமர் ஜீரோ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இட் ஸ்டார்ட்ஸ் கவுண்டிங். நம்ம என்ன வேல்யூ, இனிஷியல் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுலேருந்து கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அடுத்து வந்து ஃப்ளாக் வந்து செட் ஆகிற வரைக்கும் வந்துட்டு டைமர் வந்து கவுண்ட் முடித்து ஓவர் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ ஜம்ப் ஆன் நோ பிட் டிஎஃப் ஜீரோ கமா வெயிட். ஸோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒன்ஸ் ஓவர் ஃப்ளோ ஆகிடுச்சின்னா இந்த ஃப்ளாக் என்ன ஆகும்னா செட் ஆகிடும். இது செட் ஆன உடனே நம்ம டைமர் இந்த லைன்லேருந்து அடுத்த லைனுக்கு வந்துடலாம். இந்த லைனில் என்ன கொடுத்துருக்காங்க, கிளியர் டிஆர் ஜீரோ, டைமர் ஜீரோக்கான செயலை நிறுத்தவும், டைமர் ஜீரோட ஆப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஸ்டாப் பண்ண உடனே சிபிஎல் P1.5, இட் இஸ் P1.5 அப்படிங்கிற பின்னில் இருக்கக்கூடிய முந்தைய அவுட்புட்டை காம்ப்ளிமெண்ட் செய்யவும். முதல்ல இப்போ நம்ம ஸ்கொயரே சிக்னல் தானே உற்பத்தி பண்ண போகிறோம். ஸோ அதில் பாசிட்டிவ் ஹாஃப் இருந்தால் இப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் ஹாஃப் உருவாகும். ஏற்கனவே நெகட்டிவ் ஆஃப் இருந்திருந்தால் இப்போ என்ன ஆகும்னா பாசிட்டிவ் ஆஃப் உருவாகும். ஸோ காம்ப்ளிமெண்ட் P1.5. சரியா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். டு ஜெனரேட் ஏ ஸ்கொயர் வேவ், இல்லைனா டு ஆன் பார் ஆஃப் எ லோடு, ஓகேவா. அடுத்து ஷார்ட் ஜம்ப் ரிப்பீட், இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக ரிப்பீட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ ரிப்பீட்டுங்கிற லேபிளுக்கு போங்க. ஸோ ரிப்பீட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா திரும்ப வந்து இந்த 1F00 அப்படிங்கிற வேல்யூவை டைமர் ஜீரோ ரிஜிஸ்டரில் உள்ளே வாங்கியிருக்காங்க. இதோடைய தொடக்க மதிப்பாக திரும்ப இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அகெயின் ஓவர் ஃப்ளோ ஃப்ளாக் பிட்டை கிளியர் பண்ணுறாங்க. கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப டைமரை வந்து ரன் பண்ண சொல்கிறாங்க. செட் பி டிஆர் ஜீரோங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி டைமரோடைய செயலை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை திரும்ப ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா திரும்ப என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும், டைமரை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய அவுட்புட்டை வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் சிபிஎல் P1.5 போட்டு திரும்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுட்டு அகெயின் அண்ட் அகெயின் இந்த ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஸ்கொயர் வேவ் சிக்னல் வந்து ஜென்ரேட் ஆகும். இதில் என்ன ஃப்ரீக்வன்சின்னு மென்ஷன் பண்ணாததுனால நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம 50% டியூட்டி சைக்கிள் கொண்ட தென் பின் நம்ம P1.5 நம்ம கண்டினியூஸாக ஒரு ஸ்கொயர் வேவ் சிக்னலை ஜென்ரேட் பண்ண முடியும். பை யூஸிங் டைமர் ஜீரோ இன் மோட் 1, சாரி இன் மோட் ஜீரோ, நம்ம இந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். சரியா, இதே ப்ராசஸ் தான் நம்ம எல்லா இதுலேயும் ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கண்டினியூஸாக அதே ஸ்டெப்ஸை தான் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன மோட் ஆஃப் ஆப்ரேஷனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாம் அதே ஸ்டெப்ஸ் தான். நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னால் மோட் ஜீரோனா 13 பிட்டு டைமர், தென் மோட் 1னா 16 பிட் டைமர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். மோடு 2 அப்படிங்கிறது ஆட்டோ ரீலோட் கெப்பாசிட்டி தன்மை கொண்டது, 8 பிட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மோடு 3ங்கிறது 8 பிட் செப்பரேட் டைமர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு அதில் லோட் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர்ஸை வந்து கரெக்டாக நேம் பண்ணணும். சரியா, கடைசியில் தொடக்க வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மைனஸ் பண்ணும் பொழுது மோடு 1ஆக இருந்துச்சுன்னா 65536லேருந்து மைனஸ் பண்ணணும். மோடு 2 அப்படின்னாலும் மோடு 3னாலும் 8 பிட், அதனால் 256லேருந்து மைனஸ் பண்ணாலே போதும். சரியா, மோடு 0னா 2 பவர் 13 அதோடய வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ தொடக்க வேல்யூவை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம், வந்து கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னால் அதுலேருந்து நம்ம வந்து தொடக்க மதிப்பை ஹெக்ஸாவில் கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்மளோட ரிஜிஸ்டர்ஸில் லோட் பண்ணுறது ஈஸி. மற்றபடி ப்ரோக்ராமிங்கில் நம்ம எழுதக்கூடிய எல்லா ஸ்டெப்ஸும் ஒரே மாதிரியான ஸ்டெப்ஸை தான் ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதோடு நம்ம வந்து எல்லா மோட் ஆஃப் ஆப்ரேஷனும் பார்த்துட்டோம். டைமரில் மோட் 0, மோட் 1, மோட் 2, மோட் 3 எல்லாமே பார்த்துட்டோம். எல்லாத்துக்குமே நான் எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காமிச்சிட்டேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் ப்ரோக்ராமிங். கவுண்டர் ப்ரோக்ராமிங்கில் மெயினாக வந்து திரும்ப வந்து ஒவ்வொரு மோட் ஆஃப் ப்ரோக்ராமிங்கும் பார்க்க போகிறோம். என்ன மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்லாம் இருக்குங்கிறத பார்த்துட்டு என்ன ஒவ்வொரு மோடுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரியா,
So third unit la first half la nama IO ports pathi padichom. IO port programming na enna nu paathom. Main ah IO ports la port odaya address அந்த கொஷின் வந்து 2 மார்க் 3 மார்க்கில் அடிக்கடி கேட்டிருக்காங்க. பைட் அட்ரஸ் பிட் அட்ரஸ் ரெண்டுமே. தென் ப்ரோக்ராம் ஐஓ ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ஒரு சின்ன 2 மார்க் ப்ரோக்ராமோ இல்லை 3 மார்க் ப்ரோக்ராமோ 2 ஆர் 3 லைன்ஸில் இருக்க மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் இன்டர்னல் ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும், அதை கூட கேட்டிருக்காங்க. அதையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தென் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் என்னென்னா, டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் ஏதாவது ஒரு மோடை மென்ஷன் பண்ணி அந்த மோடில் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் எப்படி இருக்குங்கிறத கேட்கலாம். தென் ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸ், ப்ரோக்ராமிங் டைமர் பார் கவுண்டர் ஸ்டெப்ஸ், அந்த கொஷின் தான் அடிக்கடி கேட்டிருக்காங்க. இதில் இனிஷியலாக வந்து இன்ட்ரடக்ஷன் டைமர் கவுண்டர்னால் என்னன்னு எழுதிட்டு அந்த 8 ஸ்டெப்பை எழுதுனீங்கனாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. சரியா, இந்த ப்ரோக்ராமிங் டைமர் கவுண்டர் ஸ்டெப்ஸுங்கிற கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தரோவாக படிச்சுக்கணும். அதென் ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர், ஆப்ரேட்டிங் மோட்ஸ் ஆஃப் டைமர் அந்த கொஷினும் மோஸ்ட்லி ரிப்பீட் ஆகிருக்கக்கூடிய கொஷின். ஆப்ரேட்டிங் மோட்ஸில் 4 மோடுக்கும் நீங்கள் டயக்ராம் போட்டு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ டைமர் கவுண்டர் ஆப்ரேஷன் கேட்டாலும் மோடு 1 என்ன டயக்ராம் இருக்கோ அதை வரைஞ்சி அதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் டைமர் கவுண்டர் ஆப்ரேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அந்த டைமர் கவுண்டர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கொஷின். இந்த 3 கொஷினும் தரவாக தெரிஞ்சிச்சின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து 3rd யூனிட்டில் வந்து 10 மார்க்ஸ் கொஷினில் ஃபுல் மார்க் ஈஸியாக வாங்க முடியும். அதோட இந்த ப்ரோக்ராமும் தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோக்ராம் எழுதுறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய ப்ரோக்ராம்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது கவுண்டர் ப்ரோக்ராமிங். அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபுல்லாக இப்போ டைமர் கவுண்டர் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃபுல்லாக பார்த்துருக்கோம், ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். இதை கொஞ்சம் நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கவுண்டர் ப்ரோக்ராமிங் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.